குறமிருக்கும் மெய்யன்பர்களே, உயர்ந்த நிலையில்தான் எப்பொழுதும் அனைவரையும் ஆண்டவன் பகவான் நம்மை அழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த வண்ணம் நீங்கள் சாதாரணமாக இருக்கும் பொழுது பூஜை செய்கின்ற காலம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனிதனுடைய தனிச்சிறப்பாக அமைந்திருக்கலாம், செய்யலாம். வேறு யாராவது பூஜைகள் செய்தால் அந்த பூஜைகளிலே சென்று கலந்து கொண்டு அவைகளை பார்த்து அனுபவிக்கலாம். இந்த காலத்தில் காலம் எவ்வளவு நெருக்கமாகவும் வேகமாகவும் செல்லுகிறதோ அதுபோல மனிதனுடைய மனதிற்கு மட்டும் எப்பொழுதும் நெருக்கடிகள் கிடையாது, நெருக்கடி கிடையாது. ஆனால் அவரிடத்தில் ஏதோ ஒன்று வேகமாக செல்லுகிறது. அதனால்தான் பெரிய பூஜைகளெல்லாம் சென்று அமர்ந்து கொண்டு கலந்து கொண்டு அவரால் இருக்க முடியவில்லை. பன்னெடுங்காலமாக இந்த நாட்டிலே ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் ஆங்காங்கே தனித்தனியாக இருக்கின்ற இடங்களிலெல்லாம் இறைவனை பற்றி ஆராதிக்கின்ற விதத்தில் செய்கைகளை செய்து அவனை வழிபடுகின்ற இடங்கள் நிறைய இருந்தன. கோயில்கள் என்பது தனி, அது தனியாக இருக்கும். சிறிய கோயில்களும் உண்டு, பெரிய கோயில்களும் உண்டு. அதாவது இறைவனை அதிகமாக அறிந்த பண்டிதர்கள், மகனீயர்கள், மகான்கள் இப்படியெல்லாம் வருகின்ற இடம் உண்டு. இதில் எந்த காலத்திலும் மகான்கள் அதாவது மகனீயர்கள் என்கின்றவர்கள் வருகின்ற இடம் இல்லை, அதாவது குறைவாகவே இருக்கும். அதனால் எல்லா நூற்றாண்டுகளிலும் மகான்களை தேடுவது என்பது அது ஆன்மீகத்தில் ஒரு விருப்பம் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையான ஒரு வேலையாக இருக்கு. நாம் ஏதாவது ஒரு குருவை தேடி இருக்கலாம், ஏதாவது ஒரு மகானை தேடி இருக்கலாம். நீங்கள் புதியதாக இசைக்கருவிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் அந்த இசைக்கருவிகளை எங்கு அங்கு கிடைக்கின்றனவோ அங்கு சென்று தேடி அதை பார்த்து அதை கொண்டு விடுகிறோம், அடைந்து விடுகிறோம். அதுபோலதான் பகவானை கொண்டு விடுவது என்பது, நாம் கை கொள்ளுவது என்பது, ஆராதனைக்காக கொள்ளுவது என்பது குருவாயூரப்பன் அப்படின்னு சொன்னார். அந்த குருவாயூரப்பனை அநேகமாக 10 மெய்யன்பர்கள் இருந்தால் 8 மெய்யன்பர்களுக்கு அதை கொள்ள வேண்டும் என்று தோணார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எல்லாம் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னா, கிருஹஸ்த பக்தி என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் செய்ய முடியும் என்று அவர் சொல்லுவார். சுவாமி விவேகானந்தரிடம் சொல்லுவார். ஏனென்றால் இறைவனை போய் நாம் அப்படியே மொத்தமாக அடைய வேண்டும், மொத்தமாக அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் நமக்கு உதவி செய்கின்றவனாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம், வேலை செய்கின்றவனாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். அதுபோன்று அவனை நம்மால் அடைய முடியாது, கிரகஸ்த பக்தி தான் செய்ய முடியும். கிரகஸ்த பக்தின்னா திருமணமானவர்கள் செய்கின்ற பக்தி அப்படின்னு அர்த்தம் செய்து கொண்டு விடுதல் கூடாது. அதாவது வாழ்க்கையிலே எல்லா மனிதனுக்கும் நிச்சயமான அழகான பந்தங்கள் என்பது உண்டு. இந்த பந்தங்களே இல்லாமல் இருக்கின்ற மனிதர்கள் என்பவர்களும் உண்டு. அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், நமக்கு திருமணமே வேண்டாம் என்று இருந்தவர்கள் அப்படின்னு உண்டு. ஆண்கள் தான், ஆண்களில் தான் அப்படி அதிகமாகும், பெண்களில் அந்த மாதிரியாக இருப்பவர்கள் மிக குறைவு இருக்கும் கூட. இந்தியாவிலே உள்ள கலாச்சாரம், இந்திய தர்மம் என்பது தாய்க்குலம் அப்படின்னு இருக்கு. அது உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றவர்கள் தாயாக இறைவி இருக்கின்றாள், அகில உலகத்தையும் காப்பாற்றுதல். ஆண் என்று சொன்னால் அது என்ன மேல் சாவனிஷம் அப்படின்னு ஒன்று சொல்லுகிறார்கள், அது கூடாது, கட்டாயம் கூடாது. அதாவது பெண்கள் நாம் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் அப்படின்னு கூடாது, அடிமைப்படுத்த வேண்டும், அவர்கள் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று மனிதன் எண்ணக்கூடாது என்பதுதான். ஆனால் அது இயற்கையாக இந்தியாவிலே உள்ள ஆண்களிடம் இரத்தத்தில் உதிரத்தில் கூறியிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். பெண்களெல்லாம் நேற்று நிச்சயமாக நிறைய பேர் சொல்லுவார்கள்,
எந்த பெண்களுடைய மாதர் சங்கம் அவைகளெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று பேசும்போது இல்லை என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு அவ்வளவு பரிபூர்ணமாக 100% எல்லா உரிமைகளும் கிடைத்திருக்கின்றன என்று சொல்ல இயலாது அப்படின்னு சொல்லுவார்கள். அது உண்மை உண்மை. பூஜை செய்வதற்கு மட்டும்தான் இந்தியாவிலே அவர்களுக்கு உரிமை முழு உரிமை ஆண்டவன் அளித்திருக்கிறார். அவர்களிடத்திலும் அந்த குணம் இயற்கையாக இருக்கு. அதனால் மகான்கள் எல்லாம் சொல்லும் பொழுது என்று சொல்லுவார்கள், தர்மம் என்பது ஒரு தேசத்தில் நிலைக்கிறது என்று சொன்னால் அது பெண்களின் வழியாகத்தான் நிலைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா அது அதாவது 100% அப்படின்னு சொல்லலாம். ஒரு 100 பெண்கள் அதில் எடுத்து பாருங்கள், உதாரணமாக எடுத்து பாருங்கள். பூஜை செய்யாமல் வேண்டுமானாலும் இருக்கலாம், அது இருப்பவர்கள் ரொம்ப குறவு தான். அது வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்கள் அதில் இருக்கவே மாட்டார்கள். எல்லோரும் ஏதாவது அவர்களால் இந்த அளவிலே ஆண்டவரை நடிப்பது என்பது உண்டு. இந்தியாவை பொறுத்தவரையில் ஆண்களிடத்திலும் தன்மை இருக்கிறது. இப்போ உங்களிடத்திலாம் இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. காலம் நான் முதலிலே சொன்னதை போன்று நமக்கு சிந்தனையிலே எந்த விதமான இடையூறுகளும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தனியாக நன்றாக சாதாரணமாக யோசித்து பாருங்கள். வண்டியிலே செல்லும் பொழுது, பஸ்களிலே செல்லும் பொழுது மனத்திற்கு இடையூறு என்பது ஏற்பட்டால் தான் மனிதன் ஒரே இடத்திலேயே தங்கிவிடுவான். துன்பம் எனக்கு வந்துவிட்டது அப்படின்னு சொல்லுவான். தேகத்திற்கு இடைஞ்சல் என்று சொன்னால் அது தெரியும், அந்த துன்பத்தை அவன் விலக்கிக் கொள்வான், அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு விடுவான். வியாதி என்கின்ற ஒன்றுதான் ஏதாவது ஒரு காலகட்டத்திலே கொஞ்சமாக சிலருக்கு வரும், மற்றபடி துன்பங்கள் என்பது கிடையாது. மனதளவிலே உண்டு என்று சொன்னால் கிடையவே இல்லை. அதனால்தான் மந்திரங்கள் ஜபிப்பதாக இருந்தாலும் கூட மன உறுதியோடு கொஞ்சம் மந்திரங்களாவது ஜபிக்கிறோம். மன உறுதி என்பது ஏற்பட்டால்தான் இயந்திரங்களே ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாக அனுக்கிரகத்தை பெறலாம். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு சில சமயம் என்ன தோன்றும், கிடைக்கவில்லையே, கையிலே எதுவும் பகவானிடத்திலிருந்து கிடைக்கவில்லையே நமக்கு. அந்த இடத்தில் தான் எல்லா யுகத்திலும் பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றன, ஆண்டவனுக்காக பிரச்சாரங்கள். இந்த இடத்தில் கருத்தை விளக்குவதற்காகத்தான் பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், எல்லோருமே உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்கள் பெண்கள். இதில் யாராவது இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பெண்களை பகவான் தேர்ந்தெடுக்கிறான், ஆண்களையும் தேர்ந்தெடுக்கிறான். என்ன லௌகீக வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா, பெண்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களுக்கு சுவாமியாக பூலோக ரீதியாக கொடுக்கின்ற ஒரு பெரிய ஸ்தானம் தற்பொழுது இருக்கின்ற வகையில் எது இருக்கிறது? முன்காலத்தில் இருந்தால் ஏதாவது ஒரு தேசத்திற்கு ராணியாக ஆக்கி விடுவார். அதற்கப்புறம் அந்த ராணியினுடைய வாழ்க்கை என்பது வீரமாகவே போகும். அந்த ராணி என்பவள் எப்பொழுதாவது திருமணம் செய்து கொள்வாளா என்றால் அது அவளுடைய சொந்த முடிவாகத்தான் இருக்கும். ஜான்சி ராணியாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, திருமணம் செய்து கொள்வது என்றால் அவளுடைய முடிவாகத்தான் இருக்கும். அந்த காலத்தை அவளே தான் தேர்ந்தெடுப்பாள். இந்த இடத்திலே பகவான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பகவானே, கடவுளே, நான் தேர்ந்தெடுக்கின்ற காலத்தையே எனக்கு கொடு, நான் எதை வேண்டுகின்றேனோ அதையே எனக்கு. இம்மாதிரி எண்ணினாள் ஒரு பெண்மணி. அவள் ஆண்டவனிடத்தில் பக்தி உள்ளவள் தான், சாதாரணமான பக்தி, அது போதுமானது என்கிறார். உடனே பகவான் ஒரு நாள் ரெண்டு நாள் 10 கழித்து மத்திய மந்திரி சபையிலே அந்த பெண்மணிக்கு ஒரு மந்திரி பதவி கிடைத்தது. இந்த மந்திரி பதவி கிடைத்தவுடன் இந்தியாவை பொறுத்தவரையிலே இப்பொழுது மகாராஜா மகாராணி என்ற நிலைகள் எல்லாம் இல்லை, இவைகளெல்லாம் போய்விட்டன. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலையில் கூட ஏராளமான மக்களுக்கு தலைவியாக ஒருவரால் இருக்க முடியும், ஏராளமான மக்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக ஒருவரால் இருக்க முடியும். அதுதான் பொது நல வாழ்க்கை, பொது நலம் என்பது. பொது நலத்தை மனிதன் தானாகவே எண்ண வேண்டும் என்று சொன்னால் பொது நலத்தில் அவனுக்கு ஒரு பக்தி வர வேண்டும் என்று சொன்னால்
சொன்னால் பகவான் அவனுக்கு முதல் முதலில் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரடியாக சுவாமியை வைத்து பூஜை செய்வதில் இருக்கின்ற ஒரு அழகான ஏற்பாடான. இப்ப நீங்க ராகவேந்திர சுவாமி படம் உங்களுக்கு கையில ஒருத்தர் கொடுக்குறாரு, அம்மா ராகவேந்திர சுவாமி படத்தை வைத்துக் கொள்ளுங்கள், வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த குருநாதனை பூஜை செய்யுங்கள். எந்த அளவுக்கு இந்த குருநாதனின் பெயரை சொல்ல முடியுமோ தெரிந்ததை அந்த பெயரை எழுதிக்கொண்டு ஒரு பத்து திருநாமங்கள் அந்த குருவின் மீது ஒரு பெரிய பக்தி. இது எதற்காக சொல்லுகிறேன்னால் மகான்களை மனதினால் எண்ணுகின்ற பலம் என்பது கிடைக்கும். உயிரோடு இருக்கின்ற மகான்களை மனதினால் எண்ணுகின்ற பலம் என்பதும் கிடைக்க வேண்டும், கிடைக்கும். ஆனால் எல்லா காலத்திலும் இது பகவானுக்கு தெரியும். வேதாயுகத்தில் இந்த மாதிரியான நேரடி பக்திக்கு வகை கிடைத்தது. வேதாயுகத்திலே பெருமாள் நடமாடிக்கொண்டிருந்தான், வேதாயுகத்திலே சிவபெருமான் நடமாடிக்கொண்டிருந்தான், வேதாயுகத்திலே மக்கள் இருந்தார்கள், வேதாயுகத்திலே வீரமாக பேசுகின்றவர்கள் இருந்தார்கள், கோபமாக பேசுகின்றவர்கள் இருந்தார்கள், ரிஷிகள் இருந்தார்கள், திருமணம் செய்து கொண்டு இருவருமே வாழ்க்கை நடத்துகின்ற ஞான வாழ்க்கை நடத்துகின்ற ரிஷி பத்திரிகள் இருந்தார்கள், ரிஷிகள் இருந்தார்கள், முனிவர்கள் இருந்தார்கள், கானகங்களிலே சென்று தவம் செய்கின்றவர்கள் இருந்தார்கள், குகையிலே இருக்கின்றவர்கள். இந்த மாதிரியார் குகையிலே இருந்து தவம் செய்கின்றவர்கள், வசதியாக இருந்து தவம் ஏற்றுகின்றவர்கள், இவர்களுக்கு மத்தியிலே அரசன் எந்த மகானை ஆதரிக்கிறானோ அந்த மகானுக்கு அதிகமான ஆதரவு என்பது அப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஆதரவு கிடைக்காத தன்மை என்பது இருந்தது. அச்சமயத்தில் எல்லாம் பகவான் தான் நமக்கு அதிமுக்கியம், மிகவும் முக்கியம் என்று எண்ணி ஈஸ்வரனை பகவானை அடைந்தவர்கள் உண்டு. அதுதான் நியாயம். எல்லா காலத்திலும் என்பவர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பகவான் ஈஸ்வர பக்தி தான் நமக்கு முக்கியம் என்று எண்ணினால் சம்பிரதாயங்களிலே எந்த விதமான தடங்கல்களும் இல்லை. என்ன தடங்கள் இருக்க போகிறது? இப்ப நான் வந்து பெருமாளை ஆராதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன், எண்ணினால் என்ன, எந்த கொள்கை எனக்கு பெருமாளை நீ ஆராதிக்காதே தொட்டால் நான் சும்மா விட மாட்டேன், எண்ணினால் சும்மா விட மாட்டேன் உன்னை என்று எது நம்மை சொல்லுகிறது? ஏதாவது வெளியிலிருந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஒன்று வந்து நம்மை தடுக்கிறதா? இல்லவே இல்லை. வேறு ஏதாவது கொள்கைகள் நம்மை தடுக்கின்றனவா? இல்லவே இல்லை. அதனால்தான் தைரியமாக ஒரு மனிதன் இந்துவாக இருக்கலாம், அதே மனிதன் தைரியமாக திடீரென்று பௌத்த மதத்தையும் தழுவிவிடலாம். பௌத்த மதத்தை தழுவியவர்கள் எங்கெங்கும் பல இடங்களில் இருக்கிறார்கள். நல்லது ஒன்றையே எண்ணு, எந்த ஒரு தனி மனிதனுக்கும் துன்பத்தை எண்ணாதே, இன்பத்தையே எண்ணு. உலகம் உனக்கு நன்மையை செய்யும், அது தெரியவில்லை உனக்கு என்று சொன்னால், நீ ஒரு தனி மனிதனுக்கு உதவி செய்தால் அல்லது இடைஞ்சல் செய்யாமல் இருந்தால் அதுவே பொதுவானது, சமுதாயம் உன்னை ஆதரிக்கும், இது நன்றாக உனக்கு தட்சணம் உடனடியாக தெரியும், அதன் பிறகு நீ சிறிது சிறிதாக தனிமையை நாடலாம், ஜபம் செய்யலாம், தனிமையாக இருந்து ஏதாவது பெரிய சிந்தனைகளை யோசிக்கலாம், சதாசர்வகாலமும் உன்னுடைய புத்தி என்கின்ற மூளை என்பது ஓயாமல் ஏதாவது புதியதாக சிந்தித்துக் கொண்டு நூல் நூற்பதை போன்று புதிய 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 கருத்துக்களை தனித்தனியாக உனக்கு உள்ளேயே சொல்லிக் கொண்டிருக்கும். அப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த சமயத்தில் தான் யாரோ ஒருவன் உனக்கு உதவி செய்கின்றான் என்பது நன்றாக தெரியும். கையிலே உனக்கு புதியதாக ஒரு பேனா வாங்கி கொடுத்திருக்கிறேன், நீ கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற அந்த பேனா நீ எப்படி எழுதுகிறாயோ அந்த வண்ணம் அது எழுதும். இல்லை, உன்னை ஆட்சி செய்கின்றவன் மேலே எங்கோ இருக்கின்றான், அவன் எந்த வண்ணம் எழுத வேண்டும் என்று சொல்லுகிறானோ அந்த வண்ணம் எழுதுவதற்காக அவனுடைய பேனாவிற்குள் முதலிலே வரமாட்டான், உன்னுடைய புத்திக்குள் முதலிலே வந்து உட்கார்ந்து
எழுதுவதற்காக தூண்டிவிடப்படுகின்ற புத்தி என்கின்ற ஒரு சிறிய பகுதி இருக்கிறதே, அந்த பகுதியிலே இதை எழுது என்று அங்கே அவர் பேனாவாக உட்கார்ந்திருப்பார். அந்த சமயத்தில் அனுகிரகம் கிடைத்த பௌத்த பிக்ஷுக்களுக்கு, புத்த சந்நியாசிகளுக்கு, புத்தனை வழிபடுகின்றவர்களுக்கு புத்திதான் சரணம் அடைவதற்காக இருக்கின்ற ஒரே ஒரு குகை, ஒரே ஒரு அடைக்கலம் என்று எண்ணுகின்றவருக்கு தலைக்குள்ளே ஒரு சிறிய பேனா வந்து உட்கார்ந்து விடும். அதைத்தான் இந்துக்கள் தரிசனம் செய்கிறார்கள். பகவானை நான் பார்த்தேன், கடவுளை நான் பார்த்தேன். கடவுள் மெய்யன்பர்களே பேனாவாக இருந்தால் என்ன? நல்லது. கடவுள் நம் மூளைக்குள்ளே ஒரு தரி மனிதனாக இருந்தால் என்ன? மிகவும் நல்லது. பகவான் நம் மூளைக்குள்ளே கருத்து என்கின்ற உருவமாக இருந்தால் என்ன? நல்லது. அதே பகவான் நம்முடைய மூளைக்குள்ளே மௌனமாக இருந்தால் என்ன? அருவம். அதே பகவான் நம்முடைய மூளைக்குள்ளே செயல் வீரனாக இருந்தால் என்ன? அருவம். பிரச்சாரத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். இப்படித்தான் மகான்களுக்குள்ளே பகவான் வந்து அமர்ந்து கொண்டு இது செய் அது செய் அது செய் இது செய் என்று அவனை 24 மணி நேரமும் நடத்தி சென்றான். என்பதே இது வந்து பிரச்சாரம் அல்ல. நீங்கள் எந்த சுவாமியை நம்புகிறீர்களோ, நம்புவது என்றால் மனம் விரும்புகிறது என்று அர்த்தம். எந்த மகான்களை விரும்புகிறீர்களோ அவர்கள் வழியாக அப்படின்னு அர்த்தம். மகான்களை தொட்டால் அந்த மகான்களுடைய வழியிலே உங்களுடைய மூளை வேலை செய்யும். பகவான் அந்த வண்ணம் அங்கே அந்த பேனாவிற்கு வேலையை கொடுத்து விடுவார். தலைக்குள்ளே இருக்கிற பேனா கையிலே இருக்கிற பேனா, அது வேலை செய்யும் போது இதுவும் வேலை செய்யும். யார் இப்பொழுது இந்த வண்ணம் பேசுகிறேன் என்று சொன்னால் அங்கே ஒரு பேனா எழுதுகிறது, இங்கே ஒரு பேனா பேசுகிறது. கீழே நான் எழுத வேண்டும் என்றால் எழுதிவிடலாம், பேச வேண்டும் என்றால் பேசிவிடலாம், சொல்ல வேண்டும். இயக்குகின்ற தன்மை, பகவான் நம்மை இயக்குகின்ற தன்மை என்பது பெயர்களே உண்டு. அது இருப்பதனால்தான் கும்பலாட்டத்திற்கு ஒரு கயிறு வேறு ஒரு இடத்தில் இயக்கிக் கொண்டே இருப்பதை போன்று பகவான் நம்மை இயக்குகிறார். ஆனால் மனிதனுக்கு அவநம்பிக்கை என்பது வந்துவிடக் கூடாது என்பதற்காக இயக்குகின்ற இயக்கம் நமக்கு புரியாது. அவ்வளவுதான். என்ன கயிறால ஒருத்தன் கட்டி இழுக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா அநேகமாக 9 பேருக்கு பைத்தியம் பிடிச்சது. அதனால் பகவான் பைத்தியமும் மகானும் ஒன்று. ஆனால் பைத்தியமும் மகானும் ஒன்றுதான். பைத்தியம் ஒன்றுதான் இருப்பார்கள் எத்தனையோ பேர். ஆனால் மகானாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய உடம்புக்கு ஆரோக்கியம், அவன் உடம்புக்கு தெய்வீகம் என்பது அவருக்கே தெரியும். வியாதி வேறு, வியாதிக்கு உடம்பிலே சேஷ்டைகள் மட்டும்தான் உண்டு, வியாதிக்கு மனதிலே துக்கம். வியாதி கொண்டுள்ள உயிர் வயதிற்காக பகவானை வேண்டும். ஞானத்திற்கும் உடம்பிலே சேஷ்டைகள் உண்டு, பக்திக்கும் உடம்பிலே சேஷ்டைகள் உண்டு. ஆனால் பக்திக்கு மனதிலே உக்ரகம் உண்டு, உறுதி. நரசிம்ம சுவாமியை பூஜை பண்ணால் மனதிற்கு உக்ரகம் இருக்கும். என்ன உக்ரகம்? என்ன வேகமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுதல், அதிவேகமாக சிந்தித்தல், அதுதான் உக்ரகம். உக்ர நரசிம்மன், லட்சுமி நரசிம்மன், லட்சுமி அயக்ரீவர். இதுல என்ன அர்த்தம்? வாழ்க்கையிலே இது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களிடத்துல கேட்டார். எப்பேற்பட்ட படித்த மனிதனாக இருந்தாலும் ஆளுக்கும் பெண்ணுக்கும் பதில் சொல்லவே தெரியும். எனக்கு தெரியவே எல்லாம் அவனா பார்த்து செய்தாவும் அப்படிதான் சொல்லுவான். என்ன வேணும்னு அவங்கள கேட்டா வேணாம் தனித்தனியாக கேட்பார்களே கூடிய நீங்களாக அவர்களை போய் பகவான் கேட்டான்னு வச்சு, இனி என்னவாக இருக்க வேண்டும் என்று கேட்டா, அதுல பாருங்க, பகவான் கேட்டா தான் நமக்கு சொல்ல முடியும். மனிதர்கள் கேட்டா சொல்ல தெரியாது, எப்படி ஆகுதுன்னு ஒன்றும் சரியா தெரிஞ்சீங்க அப்படின்னு சொல்லுவோம். பிரமிப்பு என்ற தவிப்பைத்தான் அவர் சொல்லுவார். நீ குதிரை போன்று இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? குதிரைக்கு பலம் ஜாஸ்தி. என்ன பலம்? ஓடுகின்ற வலிமை ஜாஸ்தி. எவ்வளவு தூரம் அது ஓட வேண்டும் ஓட வேண்டும், ஓடும் ஓடும். வாழ்க்கை என்பதே அதுக்கு ஓட்டம் தான், வேகம் தான்.
அந்த வேகம் ஓட்டம் பலம் மூன்றும் சேர்ந்தது. யானைக்கு வலிவு உண்டு ஆனால் கம்பீரமாக நடக்கும். அதற்கு அனுகிரகம் யாருன்னா ராஜா ஒன்று. அவன் யானையை வாங்கி நீ கொள்ள நடந்தாலும் நட அப்படின்னு அவன் தன்னுடைய ஊர்வலத்துக்கு முன்னே அதை கொண்டு போவான். அதை அழைத்து கொண்டு ராஜ வரியாதே அது குதிரை அந்த மாதிரி நடந்த சூரியருக்குமா அதுக்கு போலீஸ் குதிரைகள் இப்ப நடக்கிறது அது வேற விஷயம். ஆனால் சாதாரணமாக குதிரைக்கு ஓட்டம் என்பதுதான் வலிமை அதிகம். அதுபோல பகவத் அனுகிரகம் அப்படி சொல்லும்போது குழந்தைகளிடம் போய் இதை கேட்டுப்பார்கள். அதனால தான் குழந்தை மனம் வேண்டும் 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 என்று எல்லோரும் சொல்லுவார்கள். எப்படிய குழந்தை மனம் என்பது குழந்தை பருவத்தில் தான் நமக்கு எல்லாம் இருக்கும். மற்ற காலங்களில் அந்த மனம் என்பது நமக்கு புரியவே புரியாது. உங்கள் குழந்தையை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று அன்பாக நினைப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு குழந்தை மனம் வேண்டும் அப்படின்னு இப்ப நினைச்சா உங்களால அது வருமா உங்களுக்கு? இல்லை இல்லை, அது போயிட்டு அந்த காலம் அப்படின்னு தான் சொல்லுகிறேன். ஆனால் குழந்தை மனம் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்பதை காட்டி கொடுத்து சிந்திக்க சொல்லிக் கொடுத்துட்டவர்கள் குருநாதர்கள். அதனால தான் குரு பக்தி தேவை என்று சிறிதளவு சொல்லப்படுகிறது. குழந்தைகளை பாருங்கள், வெளிநாட்டிலே குழந்தைகளை படிக்க வைப்பதை பாருங்கள். இங்கும் அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்கின்றன. எல்லா பள்ளிக்கூடங்களும் நல்ல பள்ளிக்கூடங்கள் தான். கற்றுத்தருகின்ற கூடங்கள் தான் பள்ளிக்கூடங்கள். கற்றுத்தராத பள்ளிக்கூடங்கள் எதுவும் கிடையாது. ஆங்காங்கே மனிதனுக்கு கற்றுத்தரப்படுகிறது. அற்புதமாக கற்றுத்தரம் குழந்தை உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுதும் வாழ்க்கையிலே மகனாக நீங்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் குழந்தை போன்று அமைதியாக சிறிது நேரம் ஒரு 24 மணி நேரத்தில் அரை மணி ஒரு மணி தான் சொல்லுவேன். அப்படிலாம் யாராலையும் இருக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப தீவிரமாக அதிதீவிரமாக கட்டாயம் அனுபவனை போன்று பக்தி செய்ய வேண்டும் என்று நினைப்பது கொஞ்சம் பேர் தான் முடியும். நிறைய பேரால கொஞ்சம் கொஞ்சம் நிமிஷங்கள் இருந்தாலே போதுமானது. அதனால் தான் ஒவ்வொரு யுகத்திலும் வேறு மாதிரியாக இருந்தது பக்தி மார்க்கம். ஞான மார்க்கம் எல்லா என்ன தர்மம் எல்லா காலங்களிலும் அதனுடைய தர்மம் ஒரே மாதிரியானது தான். இறைவன் நேரடியாக காட்சியாக தருவதில்லை, நிஜமாகவே உலாவிக் கொண்டிருந்தார். ரிஷிகளும் ரிஷபத்திரிகளும் முனிவர்களும் எல்லோரும் நேரடியாக பார்த்தார்கள். சிவபெருமானது அது கிருத்த யோகம் முதல் யுகம், இரண்டாவது யுகம் ஸ்ரேதா யுகம், மூணாவது யுகம் துவாபர யுகம், நான்காவது யுகம் கலியுகம். இதற்கு பல கோடி 100,000 வருடங்கள் இதற்கு கணக்கு. இது சுழன்று 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 சகல யுகங்களாக வந்து கொண்டே இருக்கும். இதுதான் நாட்களுக்கு கணக்கு வைத்தார்கள் இந்து மதத்தில். இந்து மதத்தில் நாட்களுக்கு கணக்கு என்ற சதுர் யுக சுழற்சி. அதில் எந்த யுகத்தில் நம்ம மாட்டிட்டு இருக்கோங்கிறது வேற. இப்போ நாமெல்லாம் கலியுகத்தில் இருக்கின்றோம். கலி என்றால் கஷ்டம் துன்பம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உழைத்தால்தான் சாப்பாடு அப்படிங்கிறதா இருக்கும். அதனால இது கஷ்டப்படுகின்ற யுகம். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் கொண்டு போக வேண்டும். பெண்களுக்கும் அப்படித்தான் இருக்குது, ஆண்களுக்கும் அப்படித்தான் இருக்குது. துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் இருந்தான், அதனால சரியா போச்சு. இப்போ இந்தியாவில் கிருஷ்ணன் இருந்தான் அப்படின்னா எப்படி? அகில உலகத்திலேயே கிருஷ்ணன் இருக்கிறான் ஒரு இடத்துல உயிரோட அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவாங்க? நம்பிக்கை இல்லாதவர்களை பற்றி விட்டுடும். கொஞ்சம் பேர் வரல அப்படின்னு சொன்னா அதே விட்டுடும். அப்பவே இது நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் எப்படி இருந்தானோ, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் கையில சங்கு எடுத்து வாயிலே வைத்து ஊதினால் வெற்றி தான், அகில உலகத்திலே வெற்றி திரண்டு வந்தது அப்படின்னா ஸ்ரீலங்கால கிருஷ்ணனை வேண்டாம் சொல்லுவாங்கள. திடீர்னு இங்க இருக்கிற கிருஷ்ணன் அங்க போய் இருக்கிறான், அங்க போய் நின்றாலும் செய்கிறார். ஆஹா கண்ணன் கண்ணன் கண்ணன். நான் என்ன சொல்லுகிறேன்னா கண்ணன் மேல பக்தி வந்தால் போதுமானது. கண்ணனுடைய மதத்தை தழுவ வேண்டும் என்று சொல்லவே சகனமே கிடையாது. எப்பவுமே எல்லோருக்கும் இது உண்மை. அதனால்தான் எல்லா காலத்திலும் பகவத் சுரூபம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல மக்கள் அதை நாடி வந்து விடுவார்கள். அதுபோல கிருஷ்ணர் இப்போ துவாபர யுகம் மாதிரி இப்ப இருந்தான்னு வச்சுக்கோ. இப்போ அமெரிக்காவில் அவன் இருந்தான்னா நாம தேடி போவோம். அமெரிக்கா போவதற்கு வசதி இல்லாதவர்கள் கூட 10 பேர் ஒன்றாக சேர்ந்து ஆகாய வானத்தில் ஏறி போயிடுவார். ஏன் அங்க போய் பார்த்தா கிருஷ்ணன் நேரடியாக இருந்த காலத்துல எப்படி உதவி செய்தாரோ எல்லோருக்கும் உதவி செய்கின்றான். எல்லோரும்
அந்த சம்பத்து அதை அப்படியே கையில வாங்கி கொண்டு வந்து விடுவார். அப்ப நமக்கு ஊர் தூரம் பயணம் எல்லாம் தெரியாது. ஏனென்றால் பகவான் அது போல இது எது சொன்ன கிருதயுகத்தில் பகவான் இது போன்று நேரடியாக இருந்தார். அதனால அப்பவும் சண்டை வந்தது. இப்படி அசுரத்தனமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ராஜாக்கள் அரசர்கள் தேவர்களை போட்டு சமாதானமாக நடத்தி கொண்டிருந்த சமயங்கள் இந்த ரெண்டு பேரும் உள்ள சண்டை வரும்பொழுது அவர்களை சார்ந்துள்ளவர்கள் இவர்களை சார்ந்தவர்கள் உள்ளவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். சார்ந்து உள்ளவர்கள் கூட நாம் கூட எதையோ ஒன்னை சார்ந்தவன் தான். எதை சார்ந்தவன் தான் சொல்லுங்க பார்க்கலாம். பகவானை எண்ணுகின்றவர்களை சார்ந்தவன், கூடவே பயப்படுகின்ற பயங்கொல்லிகளை சார்ந்தவன். பயம் இல்லை இப்போ உங்களுக்கெல்லாம் பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியுமாங்க. இல்லை வாயை திறந்து நீங்க பயம் இல்லை வீரம்னு சொல்றீங்களே ஒழிய கபாலி கோயிலுக்கு பக்கத்துல வெளிநாட்டுக்காரங்க ரெண்டு மூணு டேங்க் கட 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 கடன்னு ஓட்டிட்டு வரானா சட்டுன்னு புறப்பட்டுருங்கன்னா அத்தனை பேரும் பிறப்பு நமக்கு என்னது நேராக நாம போய் வீட்டுக்காரன் வேறு பார்க்கணும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பயந்து ஓட்டி வாருங்கள் போய் பார்க்கலாம் எந்த டேங்க் எங்க வந்தா என்ன எங்க போனா என்ன அப்படின்னு நம்ம போவோம். சில பேர் கிளம்பி போறாங்க நாங்கள்லாம் நினைச்சோம் அடாடா அவங்கதான் வீரமா இருக்காங்க கொண்டு அஞ்சாறு பேர் கிளம்பி போறோம்னா அங்க போறோம்னா அப்பதான் தெரியும் இது ரோடு இன்ஜின் வந்து பார்த்து சொன்னது ஒண்ணு பார்த்தது ஒண்ணுங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்கும் போது நமக்கு இதுதான் வேற ஒன்றும் இல்லை இதுதான் அவநம்பிக்கைங்கிறது. கிருதயுகத்துல இந்த மாதிரி கிடையாது. எந்த சுவாமியோ அந்த சுவாமி நேரடியாக காட்சி தந்து விடுவார். அவர் எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு அந்த உலகம் என்று பேர். இதே உலகத்தில் தான் இருப்பார். அவர் எங்க இருக்கிறாரோ சிவன் இருக்கிற இடத்துக்கு கைலாயம் சுவாமி நாராயணன் இருக்கிற இடத்துக்கு வைகுண்டம். அதனால எல்லோரும் மகான்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா வைகுண்டம் போறோம் கைலாசம் போறோம்னா பகவானை நேரடியாக பார்ப்பதற்கு அவரோடு பழகுவதற்கு உரையாடுவதற்கு ராகவேந்திர சுவாமிகள் எப்படி அந்த மாதிரி எல்லா மகான்களும் இந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள். இப்ப டிவியில ராகவேந்திர சுவாமி தானே ஓடிட்டு இருக்கு அது நான் அது சொன்னேன் வேற ஒன்று அது மாதிரி அவர் ஒரு பெரிய மகான். இது எதற்கு இந்த மாதிரி இருந்த ஒரு மகான் இப்பொழுது இருக்கு இல்லாத மகான்களை பற்றி நான் பேசவில்லை. இப்ப இல்லையே அதை சொல்ல வேண்டாமா இந்த காலத்துக்கு தானே பேச்சு லெக்சர் அப்படி இல்லை. பகவானோ மகான்களோ எல்லா காலத்திலும் தென்படுவார்கள். ஆனால் இறைவன் என்கின்ற மாத்திரம் கிருதயுகத்தில் மட்டும்தான் நேரடியாக காட்சி தருவான். மற்ற யுகங்களில் நேரடியாக தெரிய மாட்டான். மறைவாய் இருப்பான் மறைநாயகன். அவரை நேரடியாக பார்க்கும்போது நீங்கள் பெரிய கிருஷ்ண சைதன்யம் மாதிரி ஆகிவிடுவீர்கள். வருவார் மறைந்திருந்து பிறகு வருவார். அதனால் மார்க்கத்திலே பக்தி மார்க்கத்திலே என்ன சொல்லியிருக்கிறது அவனை போன்று இருக்கின்ற அவனையே நினையுங்கள். கஷ்டமா சொல்றது நினைக்காதீங்க. அவனை போன்று இருக்கின்ற மற்றொருவனை நினையுங்கள்னு சொல்லல. அவனை போன்று இருக்கின்ற அவனையே நினையுங்கள். இதுதான் வெளிநாட்டில் சின்ன குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தவங்க போறவன என்ன கொடுக்குறாங்க திடீர்னு ஒரு சொக்கை ஏற்பரம் கழுத்தில் எடுத்து மாட்டினவுடனே கையில அங்கே போய் ஒரு பிரஷ் இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. மற்ற குழந்தைங்க எடுத்ததுன்னா இதுவும் எடுக்கும். எடுத்தவுடனே என்ன பண்ணுறது பெயிண்ட்ல பெயிண்ட் மாதிரி ஒன்று அது துவச்சு ஏதோ அப்படி போடுகிறது. ஆஹா கப்பல் போட்டுட்டியே வெரி நைஸ் குட் 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 சரி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடும் நாள் பிள்ளைகளோட அப்புறம் கொஞ்சம் தூங்கும் வந்து. இதனால அந்த குழந்தைக்கு கப்பல் என்றால் என்ன அப்படிங்கிறது படித்து விடுகிற ஷிப்ல லேட்டர் ஸ்டேஜில் தான் எழுதும் எஸ்ஹெச்ஐபி. அதான் முதல்ல சொல்லி கொடுத்துருக்குல்ல முன்னாடி முற்காலத்தில் முதல்ல எஸ் அப்புறம் ஐ அப்புறம் ஹெச் அப்புறம் பி சொல்லி கொடுத்தார்கள். இப்படி எழுத்தை முதலில் சொல்லிக் கொடுத்தார்கள். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவார் எழுத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். இறைவனாகிய உருவத்தை பின்னாடி காண்பித்தார்கள். இப்பொழுது நீ எப்படி போடுகிறாயோ அதெல்லாம் உருவன் தான். நீ அந்த உருவத்தை தான் போட்டிருக்கிறாய். எதை போட்ட அதை பத்தியா ஒரு கப்பல் வச்சிருக்க சின்னதா படத்துல அதுதான் இங்க நீ போட்டிருக்க கோட் அப்படி தட்டி கொடுத்தா கப்பல் என்றால் என்ன என்பதை காட்சியாக பார்த்து தெரிந்து கொண்டு விடுகிறது. இதை
பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்றது தெரியுமா? பாவம் பாவையாமே ரகுராமம். ராமர் கோதண்ட பாணியாக இருக்கின்றார், கையிலே கோதண்டம் என்கின்ற வெள்ளை வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவனை பாவிக்கிறேன். ராமா, உனக்கு சர்வ லட்சணங்கள் பொருந்தியவன் நீ, கோவையில் கஷ்டங்கள் அனைத்தும் தெரிந்தவன் நீ. ராமன் கஷ்டப்படுகின்றவன் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே நம்ம திரேதாயுகத்தில் இருந்த ராமர் கஷ்டப்பட்டது இப்ப நினைச்சு நாம் என்ன பண்ண முடியும்? இப்போ அவருடைய கஷ்டங்களை நாம் நினைக்கத்தான் முடியுமே ஒழிய, அதுபோல எல்லா மகான்களையும் நீங்கள் முதலில் நினைக்கத்தான் முடியும், எல்லா பகவானுடைய உருவங்களையும் நினைக்கத்தான் முடியும். அதனால் ஒரு யுகத்தை தவிர மற்ற யுகங்களில் எல்லாம் கடவுளை பாவனை செய்ய முடிகிறது. அந்த பாவனையை செய்யும் பொழுது தேகத்திற்கு எவ்வளவு வலிமை, அபியாசம் செய்யும் பொழுதும் உடற்பயிற்சி அபியாசம் செய்யும் பொழுது கிடைக்கிறதோ அதுபோல உங்களுடைய மன உடம்பிற்கு அபியாசம் செய்வதை போன்ற ஒரு பெரிய ரிசல்ட் பயன் கிடைக்கிறது. அந்த பயன்தான் உங்களுக்கு அனுக்கிரகம் அருளாக கிடைக்கிறது. பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லையாம். இதையே நான் அடிக்கடி சொல்றேன்னா, திருவள்ளுவரே கடவுளை சொல்லி இருக்கிறார் என்பது எப்பொழுதுமே சொல்லப்படுகின்ற ஒரு கூற்று. கடவுளை சொல்லாதவர் ஏன்? நீதி நூல் அது, நீதியை மட்டும் சொல்லுவதற்காக பிறந்த நூல். அதிலே பௌராணிக முறைகள் வருவா? ராமாயணத்துல தான் பௌராணிக முறை எல்லாம் வரும். என்ன வரும்? உட்பக விமானம் பறந்து சென்றது, குபேர சப்தத்து குபேரனை போன்று பொருள்களை குவிக்கலாம். அதுக்குதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அது பகவான் தருகிறான். இந்த காலத்து குபேரன் போன்ற உங்களுக்கு பொருள் வரும், அது உண்மை. அந்த காலத்து குபேரத்தை நாம நினைப்போம், நினைக்க வேண்டியதில்லை. அது கோவில்ல குபேர மூலைன்னு இருக்கு, அது போய் பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னா, அதுதான் ஏதோ ஒரு பகவானை மனதினால் பாவனை செய்யும். அதுக்குதான் பல படங்களை வீட்டிலே வைத்திருக்கலாம் உங்க பூஜை உள்ள. அப்படி வைத்தால் என்ன மாதிரியான அனுகிரகம் கிடைக்கும்? பகவானே, அந்த குழந்தை போன்று எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியாது, நீயே எல்லாவற்றையும் செய். அப்படின்னா இந்த அம்மாவை அங்க மந்திரியாக ஆக்கி விட்டார்கள். மத்திய சர்க்கார்ல மாநிலம் முழுமைக்குமாக உள்ள மந்திரி என்பது அவங்களுக்கே பவர் ஜாய். இந்தியாவுக்கெல்லாம் மந்திரியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பவர் ஜாய்ச்சி, ரொம்ப சக்தி. எல்லோரும் மதிக்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க அந்த அம்மா, நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றியை அனுபவித்ததில்லை, அங்கு பக்கங்களிலும் வெற்றியாக இருக்கிறது, எப்படி இருக்கலாம்? எல்லாம் பகவானுடைய அனுகிரகம் தான். இந்தியாவிலேயே எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள், அதுல யாரும் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு தானே மந்திரி பதவி கிடைக்கிறது, மத்திய சர்க்கார் மந்திரி பதவி எல்லாருக்குமா கிடைக்கிறது? அப்போ அவங்களுக்கு எவ்வளவு சௌரியங்களை பகவான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ராமநாதபுரம் போகணும்னா நீங்க பஸ்ல போயிடலாம், 350 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு ராத்திரி 11 மணிக்கு பஸ் ஏறி போயிடும், இல்ல ட்ரெயின்ல புக் பண்ணி நீங்க போகலாம். அதெல்லாம் இருக்கும், உங்களுக்கே இவ்வளவு வசதி இருக்கு. ஆனால் இங்கே கொஞ்சம் சிறு முயற்சி நீங்க பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் பயண வசதிகள் அனைத்தும் பகவான் கொடுத்ததை போன்று, அது ஒரே மாதிரியான மந்திரிக்கும் ஒரே மாதிரியான பயண வசதி, சாதாரண மனிதனுக்கும் ஒரே மாதிரியான பயண வசதி தான். ஆனால் பகவத் அனுகிரகம் பெற்றவருக்கு கிடைக்கிறது. அதை சொல்லவதற்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன், வேறு யாரையும் இதோடு சம்மந்தப்படுத்தவில்லை. அந்த அம்மாவுக்கு அந்த மந்திரி பதவி கிடைச்ச உடனே இந்தியாவுக்குள்ளே எங்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அகில உலகத்திலே ஆகாய வானத்திலே எங்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் சரி, காரில் போக வேண்டும் என்று சொன்னாலும் சரி, பாதுகாப்பை யாரோ பார்த்துக் கொள்ளுகிறார், டிக்கெட் எடுப்பதை யாரோ பார்த்துக் கொள்ளுகிறார், அதுக்குண்டான செலவை யாரோ பார்த்துக் கொள்ளுகிறார். பார்லிமெண்ட்ல அதிகமாக இப்பொழுது நண்பர்களுக்கெல்லாம் சம்பளம் ஜாஸ்தியாச்சு, அதையும் யாரோ பார்த்துக் கொள்ளுகிறார். அந்த சம்பளம் குறவு, அதை வச்சு என்ன பண்ணுவோம்? போதும் என்ற மனைவி பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொன்னா எல்லா மந்திரிகளுக்கும் அது சுகம்தான். போதும், இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? அதெல்லாம் மிச்சமாயிடும். இப்படி டிக்கெட் எல்லாம் இந்திய சர்க்கார் உங்களுக்கு கொடுக்கறது, எல்லா இடத்துக்கும் போற இடத்துக்கெல்லாம் பிள்ளையருக்கெல்லாம் டிக்கெட்டு இந்திய சர்க்கார் கொடுக்கறது. சாப்பாடு போக்குவரத்து வசதி எங்க போய் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போய் சாப்பிட்டா, அதெல்லாம் பகவான் கொடுப்பதை போன்று இந்திய சர்க்காரே கொடுத்துருக்காரு. அதனால நீங்க வீட்டுல வந்து சாப்பாடு சாதம் சாப்பிடுறது, அதுக்கு என்ன செலவாகும்? கொடுக்குற சம்பளம் அநேகமாக மீதி தான். நீங்கள் அதை தாந்தும் செலவழிச்சாலும் யாரும் உங்களை கேட்க போகுது.
அதனால் பகவான் எப்பொழுதும் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் உங்களே அவன் என்ன நினைத்துக் கொள்வான், இந்த வசந்த வாழ்க்கையை அவன் கேட்டான். மந்திரியாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் நீயே கவனித்து, மந்திரின்னு பர்டிகுலரைஸ் பண்ணி கேட்கல, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோப்ப அப்படின்னு சொல்லிட்டா மந்திரி பதவி கிடைச்சப்ப. அது போல ஒரு ஆண் மகனுக்கும் கிடைச்சது, எல்லாருக்கும் கிடைக்கும், பெண்மாரும் கிடைக்கும், இப்படி ரெண்டு பேரும் கிடைச்சதுனால சமுதாயத்தில் உள்ள எல்லா பெண்களும் பக்தி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், பூமியில இருக்கிற எல்லா ஆண்களும் பக்தி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சரி இவ்வளவுதானா, இப்படிதானா, பூமியில இந்த மாதிரி நினைக்காமையே இருக்கக்கூடியவர்கள் இருக்கார்களே, அவர்களே எல்லாம் எப்படி நீங்கள் சொல்லுகின்ற திருமாலோ அல்லது ஏதாவது பெயர் வச்சு கூப்பிடுற சுவாமியோ இல்லை இறைவனோ எப்படி கவனித்துக் கொள்வார் அப்படின்னா, பாதாள ரயில் போடுற இடத்துல போய் பாருன்னார் பகவான். போய் பார்த்தோம், பாதாள ரயில் போடுற இடம்லாம் இருக்கு இல்லையா பல இடங்கள், பூமி நோன்ற இடத்துல போய் பார்த்தா மண்ணை எடுத்து வெட்டி 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 போட்டுடும். இப்ப என்ன சொல்லுகிறார்கள், ஹோட்டல்ல சர்வரா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நேபாளக்காரங்க, எல்லாம் நேபாளி சக்க சிவாய் அண்ணாவுக்கு ஒரு தோசை போடுறா அப்படின்னா கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு, உனக்கு எவ்வளவு தமிழ் தெரியும், எந்த ஒரே ஒரு தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவனுக்கு 3000 சம்பளம், ஒரு வேளை சாப்பாடு டிஃபன் போக்குவரத்து அதுக்கு எல்லாம் அவங்க குரூப் குரூப்பா வந்திருக்காங்க, ஹோட்டல் வேலை பத்தா கிடைச்சிருக்குது, வேலை கிடைக்கலங்கிறதே சொல்றதே இல்லை அவங்க, ஏன் கிடங்க அவங்க ஊர்ல இது கூட கிடைக்கல கிடைக்கல. அது மாதிரி கீழே பூமிய நோட்டி பள்ளம் கட்டி ஒயர் போட்டு இழுத்து இதெல்லாம் பண்றாங்க நிறைய பேர், அங்க பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறானே. மந்திரியை எப்படி பகவான் கவனித்துக் கொள்கிறாரோ அதே மாதிரி இந்த பூமியை மண் வெட்டினால வெட்டி வெட்டி மண்ணை எடுத்து தோண்டி வெளியே தூக்கி போட்டு வேலை செய்து உழைக்கிறானே, அங்க வேலை செய்யற பெண்களையும் ஆண்களையும் பகவான் கவனித்துக் கொள்கிறார். போய் கேட்டு பாருங்க, உங்களை சோறு கிடைக்காமல் தவிக்கிறோம், குறவா இருக்கு கூலின்னு வேணாம் சொல்லுவாங்களே ஒழிய சோறு கிடைக்காமல் தவிக்கிறோம், நாளும் நாளும் செத்து படுகிறோம் சொல்லவே மாட்டேன், நிச்சயமா சொல்லுவோம், ஏன் உடம்பு வலின்னு வேணாம் சொல்லுவோம், அது பழக்கமாகிவிடும், பழக்கமாகி விட்டவுடனே அதை எப்படி அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டுமோ அந்த வட்டம் சரி செய்து கொள்வார்கள். இந்த இடத்துலதான் பகவான் என்ன பண்றாருன்னா, காமக்ரோதாதிகள் மனிதனுக்கு வரக்கூடாது என்பதற்காக தானாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையாக தேகத்திலே சுகத்தை எப்படி வரவழைத்துக் கொள்ளுவது என்பதை கற்றுத்தருகிறார். அது மாத்திரம் பகவான் கற்றுத்தராமல் இருந்தாலும் வச்சிருந்தார், ஒவ்வொரு மனுஷனும் கம்யூனிஸ்டர் யார குறுக்க வந்தாலும் பட்டாரு அடிப்பான், என்ன ஓயாம நான் வேலை செய்திருக்கே, நீ வந்தமோ பெரிய புருஷம் மாதிரி போய் அங்க போய் பஜன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க, என்ன இங்க கஷ்டப்படுறவனெல்லாம் நீ ஒன்றும் கவனிக்கிறது இல்லை, என்ன உங்களுக்கு சாப்பிடுன்றது பூதம் வேண்டதுன்னு அடிப்பான். மனிதனுக்கு மனிதன் துன்பம் தர வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும் சொன்னேன், அதனால சாமி சொல்றவங்கெல்லாம் அடிப்பாங்கன்னு நீங்க அடிச்சுக்கூடாது, அந்த மாதிரி கிடையாது, துன்பம் தருகின்ற நிலை என்பது அதுவும் வாராமல் இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் கவனித்துப்பார்கள், இந்த இரண்டு நிலைகளிலும் இருக்கின்றவர்களை பகவானே கவனித்துக் கொள்ளுகிறான். அதனால நாம என்ன செய்யணும், எல்லா காலத்திலும் இறைவன் தான் நம்மை கவனித்துக் கொள்ளுகிறான் என்று மட்டும் எண்ணுதல் வேண்டும். இப்படி எண்ணினாலே போதுமான, ஏன் உங்கள் மனம் உறுதிப்பட்டு விடும். குழந்தைகள் 3 KG படிக்கிற குழந்தைகள் கையில கலர்ல பிசையக்கூடிய களிமண் கொஞ்சம் கொடுத்துடுறாரு, அதுகிட்ட என்ன சொல்றாரு டீச்சர், இந்த மண்ணை பிசை, இதுல ஒரு பூமி ஒரு டைப்பண்ணு அப்படின்னு செல்லமா சொல்லும், உடனே என்ன பண்ணும், அது அந்த மண்ணை எடுத்து பச்சையா இருக்கிற மண்ணை எடுத்து இப்படி உருட்டி 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 பூமி வாரி பண்ணி விட்டது, என்ன உருவத்தைத்தான் சமைக்க வேண்டும் என்று சொன்னால் பாவம் பண்ணுவது, அதுக்கு வேணாம் பாவம் பண்றது தெரியாம இருக்கலாம், ஆனால் பாவிப்பதற்கு அதற்கு ஒரு வாய்ப்பினை தந்த பிறகு அதுக்கு படிக்க வேண்டாம் என்று ஆயுடுகிறது பார்த்தீங்களா, 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு படிக்கலாம் எழுத்துக்களை எண்களை, அதற்கு முன்னாடி அதுக்கு செயல்படுவதற்கு சொல்லிக் கொடுத்தால் போடுவாரது, இதைதான் ஆண்கள் செய்தார்கள். இது பாவையாமி ரகுராமம்,
அதனால எந்த சுவாமியா இருந்தாலும் அந்த சுவாமி. இதுல ராமன் எதற்கு உங்களுக்கு நான் அடிக்கடி இப்ப சொல்லுகிறேன், கொஞ்ச காலமாக எல்லா சாமியும் பாவனை பண்றது, பாவனை பண்ணதும் விக்னேஸ்வர பகவானே பாவனை பண்ண முடியும். ஏன், அது பிரத்யேகமான உருவம், ஒரு பர்டிகுலர் ரூபத்தை கொண்டது, யானையின் திருவுருவம். யானையின் திருவுருவத்தை பார்த்து பாவனை செய், இல்லை என்றால் அவரை அவரை வழக்கேற்று வைத்து விட்டு அவரை பார்த்து கொண்டு அவருக்குள்ள மந்திரத்தை ஒரு தளம் அல்ல 16 சொல்லும். அது என்ன பண்ண வேண்டும், முழுக்க முழுக்க குழந்தை உள்ளம் நமக்கு இப்ப வர்றதில்லை. அதனால குழந்தை நினைக்கிற மாதிரி நம்மளால நினைக்க முடியாது. குழந்தை அந்த பிள்ளையார் பொப்பையை தூக்கி ஓடுற மாதிரி நம்மளால பக்தி மார்க்கத்துக்கு தூக்கி ஓட முடியாது. ஆனா எதிர்க்க சொன்ன குருநாதர் சொன்னபடி படத்தை வச்சு விளக்கேற்றி ஓம் ஐ ஸ்ரீ கிளீம் க்ளௌம் கம் கடவசையே வரத வரத சர்வஜனமே வசமானய சுவாஹா. அத வந்தனத்திலேயே எதை சொல்லிட்டு பாருங்க, சர்வஜனமே எல்லா விதமான ஜனங்களையும். இப்போ மந்திரி ஆகிற மாதிரி மந்திரிக்கு தான் எல்லா ஜனங்களையும் பார்த்து இப்படி 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 ஆசீர்வாதம் பண்ண முடியும். அப்பதான் அது அவங்களுக்கெல்லாம் உதவி செய்த மாதிரி ஆகும். ஏன், அவ்வளவு பெரிய சக்தி உள்ள பதவியை கொடுத்திருக்கிறார் பகவான் அவர்களுக்கு. அதனால அது சர்வஜனமே எல்லா ஜனங்களையும் எல்லா மக்களையும் ஆண்களையும் பெண்களையும் கீழ்நிலையில வேலை செய்து கொண்டிருக்கிற உழைத்துக் கொண்டிருக்கிற உள்ளங்களையும் மேல்நிலையில மூளையை வைத்து வேலையை செய்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர்களையும் சார்ந்தோர்களையும் இதையும் செய்துவிட்டு ஆஞ்சநேய சுவாமியும் மனதிலாக எழுகின்ற வலிமையும் தந்துவிட்டு இப்படி ஒரு நிலையை நமக்கு தருகிறா. இந்த நிலையை தருவதற்கு என்ன செய்கிறார்கள், அதனால அதை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும். இந்த மந்திரம் சொல்லும் பொழுதுதான் வீரர்கள் அதுக்காக இழுத்து கொண்டு இழுத்து கொண்டு வந்தேன். மந்திரம் சின்ன மந்திரமாக சொல்லுங்கள், அது எந்த வேணா கிடைக்கும் அந்த மந்திரம். மந்திரத்தை சொல்லும் பொழுதுதான் மனம் என்பது இப்பொழுது நம்ம உடம்புக்குள்ள லேசாக திரை போன்று இருக்கும், ஆவி உருவத்தில் இருப்பதை போன்று இருக்கும், நீராவி ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேயே சின்னதா நம்ம உடம்புக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கும். நம்ம மனதிற்கு நமக்கு நம்மை நன்றாக தெரியும். எப்படி ஒரு போட்டோ எடுத்த உடனே நெகட்டிவ்ல நம்ம உருவம் விழுந்துடுறதோ, அதனால நம்ம தாயாருடைய வயிற்றிலேயே வந்தவுடனேயே தேவலோகத்தில் இருந்த எல்லா தேவர்களுக்கும் நம்முடைய தனிப்பட்ட உருவத்தை தெரிந்துவிடும். நாம் அவனை நினைத்து இங்கு நாராயணா கோவிந்தா அப்படின்னு கத்தினா எப்படி துருவனுக்கு பகவான் உதவி செய்தாரோ அதுபோல உடனே இந்த நெகட்டிவ்க்கு தான் பாசிட்டிவா எல்லா அனுகிரகமும் வந்து சேரும். நாம் பூஜை பண்ணும் போது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்னுடைய பலன் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவன் தனியா பூஜை பண்ணி ஆகணும். அவரவர்கள் அவரவர்கள் பாவிக்க வேண்டும், இல்லை என்றால் பூஜை செய்ய வேண்டும், இல்லை என்றால் தன்னுடைய மனதை அவர்கள் உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். தைரியப்படுத்திக் கொள்ளுதல்ங்கிற அர்த்தம் கிடையாது, அதுக்கு உறுதியாக்கிக் கொள்ளுதல் வேண்டும் தான். படத்துல கலங்கலா இருந்ததுன்னா போட்டோ சரியா விழலன்னு அர்த்தம். அது சரியா விழுந்ததுன்னா என்ன ஆகும், நம்ம உருவம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ்ல தலகீழா தெரியும் உருவம் இருக்கும். தலகீழா இருந்தாலும் மறுபடியும் அது பிரிண்ட் எடுக்கும் போது நேரடியாக படம் கிடைத்து விடுகிறது. அதுவும் நேராக உங்களுக்கு நேருக்கு நேர் இந்த அர்த்தம், நேராக சுவாமியிடத்திலிருந்து எந்த ஒரு அருள் வேண்டும் என்று சொன்னாலும் அந்த அருள் நமக்கு கட்டாயமாக எந்த நிலையிலும் அவன் காப்பாற்றுகின்றான் அப்படிங்கிற ஒரே ஒரு விஜயாபனத்தை மட்டும் நீங்கள் மனதினால் இறைவரிடம் செய்து கொள்ள வேண்டும், நினைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நான் சொன்னேன். ஒன்றும் இல்லை, நல்ல தமிழிலே நினைத்துக் கொள்ள வேண்டும், கலங்கலா தமிழிலே விஜயாபனம் செய்து கொள்ள வேண்டும், அது ஒரு மனு போட வேண்டும் அப்படி மனதினால் மனு போட்டு விட்டால் கிடைக்கும். சந்தேகம் என்பது வேண்டாம் என்றே, சந்தேகம் என்பது உத்தவ பகவான் சொல்வதை போன்று எண்ணிக்கொள்ளுங்கள். சந்தேகம் என்பது மனதின் உறுதிதான், மனம் உறுதியாகிறது என்பதனால் சந்தேகப்படுகிறது என்று நினையுங்கள். அப்பொழுதுதான் ஒரு முறை சந்தேகப்பட்ட பொருளை இரண்டாவது முறை நீ சந்தேகப்பட மாட்டாய். ஒரு முறை சந்தேகப்பட்ட பொருளையே அடிக்கடி ஒருத்தர் சந்தேகப்பட்டுக் கொண்டிருப்பானா, பைத்தியம் தான் அப்படி சந்தேகப்படுது ஒழிய
ஏதோ இன்னொருத்த கூட வந்து கேட்பான், ஏப்பா ஒரு தரம் சந்தேகப்பட்ட அப்புறமா ரெண்டாம் தரம் சந்தேகம், சந்தேகப்பட்டா அதை விட்டுட்டு போறதானே புத்தர் சொன்னார் அது கூட தப்பு. சந்தேகப்பட்ட பொருளை விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, சந்தேகப்பட்ட பொருள் இருக்கு அது நம்மை பார்த்து நகைக்கும், ஓஹோ இது எதுக்காக நாம வந்து இன்னொருத்தர் நம்மளை பார்த்து சிரிக்கப்படியா இருக்கணும். ஒரு பொருளும் நம்மை பார்த்து சிரிக்கக்கூடாது, நாம் தான் எல்லா பொருளையும் பார்த்து சிரிக்க வேண்டும், நாம் தான் எல்லா மக்களையும் பார்த்து பொன்முறுவல் பூத்தல் வேண்டும். அதுதான் இறைவன் என்ற பொருள் என்று சொல்லி சிறிதளவு பௌத்தம், சிறிதளவு இந்து, கொஞ்சம் பெரிதளவு இந்து சமயம், இன்னும் சிறிதளவு கொஞ்சம் விசாலமாக எதையும் எண்ணாமல் அமைதியாக இருந்து எல்லாம் அவனே தருகிறான், எல்லாம் அவன் செயல் எல்லும்படியாக எண்ணுதல் என்கின்ற இந்த மூன்று விதமான சிறிய சிறிய நினைவுகளை நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவருடைய பேரருள் கட்டாயம் கிடைக்கும். இதையுடன் உறுதி உள்ளவர்களாக இருப்பீர்கள், இருப்பீர்களே. ஆனால் மகான்களுடைய படத்தையும் பூஜை செய்கின்ற சுவாமியினுடைய படத்தோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ராமன் படம்னா இந்த பக்கத்தில் ராமானுஜர் படம், ராமர் படம்னா இந்த பக்கத்தில் நாகவேந்தர் படம் வைத்துக் கொண்டால் பகவானுக்கு தெரிஞ்சு கொடு நம்மளை ஐயன் திரிவு அற நம்மை ஆண்டவன் நினைத்து விடுவார், இவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் அப்படின்னு பகவான் நினைச்சிருவான் என்று சொல்லி அமைகிறேன்.